விசிக தலைவர் திருமாவளவன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ததற்கு ஸ்டாலினுக்கு தன் நன்றியை தெரிவித்ததாக கூறினார். மேலும் நடைபெறவுள்ள 4 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து விசிக பிரச்சாரம் செய்ய போவதாகவும், நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கூறினார். பொன்பரப்பில் நடந்த வன்முறைக்கு பாமகவுடன் இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்றும், பெயர்கள் குறிப்பிட்டு புகார் அளித்தும் ஒரு சிலர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பொன்பரப்பி பகுதிக்கு மறுதேர்தல் நடத்த கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் கூறினார். மேலும் அவர் கிறிஸ்தவ மக்களுக்கு தனது ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து உரையாடினோம். தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த வகையில் அவருக்கு நன்றி சொல்லும் சந்திப்பாக இந்த சந்திப்பு அமைந்தது. மேலும் நடைபெறவிருக்கிற 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவோம். அந்த 4 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த 40 தொகுதிகளிலுமே திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது. கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் யாவருக்கும் ஈஸ்டர் பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்பரப்பியில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று அங்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே முறையிட்டோம். அவருடைய அதிகாரத்துக்குட்பட்டு அந்த முடிவை எடுக்க இயலாது என்று அவர் மறுதளித்து கடிதம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை நாங்கள் சந்தித்து முறையிட இருக்கிறோம். திட்டமிட்டு வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதற்காக அவர்கள் நடத்திய வன்முறை வெறியாட்டம் அது. எதேச்சியாக நடந்த ஒரு மோதல் அல்ல. தலித் மக்கள் கட்டுக்கோப்பாக இருந்து பானை சின்னத்திற்கு வாக்களித்தார்கள் என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் குடிபோதையிலே சிலர் வாக்களிக்க வந்தவர்களை தடுத்து வம்பிழுத்திருக்கிறார்கள். பெண்களை கேவலமாக பேசியிருக்கிறார்கள். பானை சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடிய பெண்களை மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள். பானை சின்னத்தை இழிவுபடுத்தும் வகையில் பானைகளை போட்டு உடைத்திருக்கிறார்கள். வாக்குச்சாவடியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தலித் மக்களின் குடியிருப்பு பகுதிக்கு வந்து வாக்கு போட்டவர்களை முதலில் தாக்கி அதன் பின்னர் ஊருக்குள்ளே புகுந்து 150 வீடுகளை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இருசக்கர வண்டிகளை கொளுத்தியிருக்கிறார்கள். அனைத்தும் காவல்துறையினரின் முன்னிலையிலேயே நடந்தேறியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களும் சேர்ந்து கொண்டு இந்த வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்பதை காவல்துறையினரிடம் பெயர்கள் உட்பட குறிப்பிட்டு புகார் அளித்திருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெயர் குறிப்பிட்ட குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. காவல்துறை தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அந்த தொகுதியில் அந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல, அந்த வட்டாரத்தில் பல இடங்களில் வாக்குச்சாவடிகளை வன்முறை இல்லாமலேயே கைப்பற்றி வாக்களித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. என்றாலும் வன்முறை நடந்த இடத்தில் 200 மேற்பட்ட தலித் மக்கள் வாக்களிக்க இயலவில்லை. எனவே அங்கு மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்த இருக்கிறோம். அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். முறைப்படி கடிதம் எழுதி அவரிடத்தில் ஒப்புதல் பெற இருக்கிறோம். இது பற்றி தற்போது பேச நினைவில்லை. மற்ற விவகாரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். விரைவில் இது குறித்து அவரிடத்தில் பேசி அவருடைய ஒப்புதலை பெறுவோம்.
மூணே மூணு பேர் தான் பெயர் குறிப்பிட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் பலர் என்கிற கணக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களும் அதில் கைது செய்யப்பட வேண்டும். அதிமுகவுடைய ஒன்றிய பொறுப்பாளரும் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே அவரையும் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் காவல்துறையினரிடம் வலியுறுத்தியிருக்கிறோம். தேர்தல் அவரை இன்னும் நாங்கள் முறையிட்டு அவரை சந்திக்கவில்லை. அவரை நேரில் சந்தித்து அதற்கான ஆதாரங்களை வழங்க இருக்கிறோம். தமிழகத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும், மத்தியில் வந்து பாஜக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு இந்து என்றாம் தெரிவிச்சிருக்கார். அவர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அகில இந்திய அளவில் மோடிக்கு எதிரான அலை இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. எல்லையோர மாவட்டங்களில் மாநிலங்களில் இந்த அபிநந்தன் விஷயம் தொடர்பாக ஒரு ஆதரவு இருக்கலாம் என்ற யூகம் இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான மாநிலங்களில் மோடிக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கூட்டணி அமைந்த விதத்திலேயே அதை புரிந்து கொள்ள முடியும். எந்த இடத்திலும் மாநில கட்சிகள் பெரிய அளவில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்க விருப்பம் காட்டவில்லை. பாரதிய ஜனதாவுக்கு எதிராகத்தான் அந்தந்த மாநிலங்களில் மாநில கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருக்கின்றன. தமிழ்நாட்டை தவிர மகாராஷ்டிராவை சொல்லலாம், இந்த இரண்டு மாநிலங்களை தவிர பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபிக்கு எதிராகத்தான் மாநில கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கின்றன. எனவே பிற மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக அலை இருக்கிறது என்பதை ஏற்க இயலவில்லை. மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.